Hey, hello friends, welcome back to our channel. Yeah, so in the video, we will check the object in the objects create create. By using new keyword, by using clone method, by using new instance method, by using new instance method of the constructor class. So, this is the way by using deserialization. Okay, so அது மூலமா வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அந்த வழி நான் வந்து இப்போ இங்க இம்ப்ளிமென்ட் பண்ணி பார்க்கல ஓகேங்களா சோ நான் சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் பண்ணும்போது வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதல எப்படி டீசீரியலைசேஷன் மூலமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா சோ இப்போ இந்த வீடியோல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வே பை யூசிங் நியூ கீவேர்ட் ஓகேங்களா சோ நியூ கீவேர்ட் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது தான் வந்துட்டு most popular way okayla yaarnala object create pandra maari irundha tuck new keyword use panni object create pannittu poite irupanga okayla so idhu dhaan vandu most popular way okayla so 99% vandu idhu dhaan vandu use panni object create pandranga but idhu illama nammalku engala vandu different type of requirement venum appingiradha vachu dhaan vandu nama different way la vandu nama object create pannikalam okayla so by using new keyword, you can use new keyword use panni na or object create panni iruken adukku munadi first in the class la vandu na rendu method vechiruken onnu vandu main method okayla second one vandu display apingra method eluthi iruken and the display method vandu string okayla string type of parameter count apingra value vandu na pass panni iruken adu edukna over time object create pannittu சும்மா ஜஸ்ட் கவுண்ட் எத்தனை வழியில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் ரிசல்ட்டில் பார்க்கறதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் பை யூசிங் நியூ கீவேர்ட் ஓகேங்களா நியூ கீவேர்டு வச்சு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணியிருக்கேன் பேராமீட்டர் வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன் செகண்ட் வே வந்து பை யூசிங் க்ளோன் மெத்தட் ஸோ பை யூசிங் க்ளோன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம கம்பல்சரியாக வந்துட்டு க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா அது ஆக்சுவலாக நீங்கள் இந்த க்ளோன் மெத்தட் யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் எரர் காமிக்கும் ஓகேங்களா க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பை யூஸிங் க்ளோன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி இருக்கிற ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக தான் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ இது வந்து என்ன பண்ணும் இதோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு காப்பி எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதோட ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நான் செகண்ட் வச்சுருக்கேன் ஸோ அந்த செகண்ட் மூலமாக அந்த டிஸ்பிளே கால் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை யூசிங் நியூ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஓகேங்களா ஸோ இது ஒரு வே இது வந்து என்னென்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது கிளாஸ் டாட் கிளாஸ் அதில் இருக்கிற ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஓகேங்களா ஸோ இந்த நியூ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சில எக்ஸப்ஷன்லாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்துட்டு நான் இங்கே த்ரோஸில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ சச் மெத்தட் எக்ஸப்ஷன் செக்யூரிட்டி எக்ஸப்ஷன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ எக்ஸப்ஷன்ஸ் வந்து இல்லை க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸப்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நான் த்ரோஸில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ தேர்ட் வே வந்துட்டு பை யூஸிங் நியூ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஓகேங்களா ஸோ இது வந்து தேர்ட் ஆப்ஜெக்ட் மூலமாக நான் தேர்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பை யூஸிங் நியூ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நம்ம கிளாஸ் டாட் கிளாஸ் டாட் இந்த கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக இருக்கிற மெத்தட்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும் அதில் இருக்கிற கெட் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் ஓகேங்களா கெட் டிக்ளர்டு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி ஓகேங்களா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற நியூ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஓகேங்களா இங்கே நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தெரியும் நியூ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் மூலமாக ஃபோர்த் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபோர்த் ஆப்ஜெக்ட் மூலமாக வந்து டிஸ்பிளே மெத்தட் கால் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஓகேங்களா ஸோ நாலு வழியில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக வந்துட்டு மெத்தட் கால் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதாங்க எந்தெந்த வழியிலாம் வந்துட்டு ஜாவாவில் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை மாதிரியே இன்டர்வியூ ஷேர் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அவங்களும் இன்டர்வியூ கிளியர் பண்ணட்டும் இந்த மாதிரி பண்ணட்டும் என்ஜாய் பண்ணட்டும் ஓகேங்களா
Thanks for watching and subscribe to our channel.